வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வழியாகும் 3 மணி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, பலத்தை நிரூபிப்பதற்கு பன்னீர் சசி தீவிர முயற்சி, தலைமை செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார் பன்னீர். கூவத்தூருக்கு 3வது நாளாகவும் சென்றார் சசிகலா. 24 மடத்தியாலத்தில் முதல்வராக்க வேண்டுமென வழக்கு தாக்கல் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, புதுக்குடியிருப்பில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக, அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து எமது காணிகளை மீட்க போராடுங்கள். 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்புலவு மக்கள் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. கோத்தாபய உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றப்பத்திரிகைக்கு அடிப்படை ஆட்சேபனை, மேலதிக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இன்றி வழக்கை முன்னெடுக்கவும் நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக, அதிகார பகிர்வுக்கு முதலமைச்சர்களின் ஆதரவு முக்கியம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையின் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை, ஜஸ்மின் சூகா கூறுகின்றார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்று வழியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான புகைப்படமாக, கேப்பாப்புலவு மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்று வழியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, இலங்கை மீது கடும் குற்றச்சாட்டு, குற்றம் முளைத்தோரை பாதுகாக்க முயற்சி, ஜஸ்மின் சூகா கூறுகின்றார் என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக, இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கினால் ஐநா மேற்பார்வை அவசியம், சம்பந்தன் வலியுறுத்து என்ற செய்தியும், நீதிமன்றத்தில் கோத்தா என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை இலங்கை தொடர்பான பிரிட்டன் தீர்மானம் ஜெனீவாவில் வருகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. சர்வஜன வாக்கெடுப்பு கூட்டமைப்பு ஆதரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக, பிரான்ஸ் கலவரத்தில் இலங்கை தமிழர் கடை தீக்கிரை என்ற செய்தியும் காணப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று, சசிகலாவின் முதல்வர் கனவு நனவாகும், தமிழக அரசியலில் பரபரப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுமந்திரன் கொலை முயற்சி வழக்கு, முன்னாள் போராளிகள் ஐவரது விளக்கமறியல் நீடிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதி பிரதமர் ஏமாற்றுகின்றார் என்ற செய்தியும், எம்பிக்களின் ஒழுக்கம் குறித்து கவலை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய திடக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, கேப்பாப்புலவும் மக்களுக்கு நியாயமான தீர்வு வழங்குக, ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாண சபை அவசர கடிதம் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது, முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு பிளவு குடியிருப்பு மக்களின் மண்மீட்டு போராட்டம் கடந்த 14வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில், அந்த மக்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன் மற்றும் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே ஆகியோருக்கு வடமாகாண சபை அவசர கடிதம் எழுதியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, ஐநாவின் கலப்பு நீதிமன்ற பரிந்துரையை நீக்குவதற்கு ஒருபோதும் அனுமதியோ, அரசின் திட்டத்திற்கு எதிராக கூட்டமைப்பு போர்க்கடி என்ற செய்தி காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக, தளராத துணிவோடு தொடர்கிறது கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம், முஸ்லிம்களும் நேற்று நேரில் சென்று ஆதரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக, தமிழ் எம்பிக்கள் ஒன்றியத்திற்கு டெலோ இபிஆர்எல்எஃப் ஆதரவு, ஐக்கிய தேசிய கட்சி பிளட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பரிசீலிப்பு, இலங்கை தமிழரசு கட்சி மௌனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கேப்பாப்புலவுக்கு விடிவு கொடுங்கள், மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தர் அழகிய கற்கைகள் நிர்வாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மாலபே மருத்துவக் கல்லூரி விவகாரம், நாளை முத்தரப்பு பேச்சுக்களுக்கு ஏற்பாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது. புலிகளிடமிருந்து கர்ணா பிரிந்து வந்ததாலேயே போரை வென்றோம், இப்படி கூறுகின்றார் கம்பன் பிள என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்புகள் சவால்களை முறியடிக்க உதவும் ஜனாதிபதி என்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதாவது, அரசாங்கத்தை அமைப்பதற்கும் மாற்றுவதற்கும் தேர்தல் காலங்களில் முடியும் என்றும், தற்போது கட்சி வேறுபாடின்றி நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றுபடுவது அனைவரது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, பிரதமர் ஆஸ்திரேலியா விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சைட்டம் அரசு பீடாதிபதிகள் பேச்சுக்களில் 3 இணக்கப்பாடுகள், புதிய அனுமதிகளை நிறுத்துவது, பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குதல், 6 மாத காலங்களுக்கு சைட்டம் செயற்பாடுகளை ஆராய்தல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, இராணுவத்தினரிடம் உள்ள காணிகளை விடுவிக்க இணைப்பு குழு கூட்டத்தில் ஏக மனதாக முடிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. சொத்து குவிப்பு மேன்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு இன்று என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய தினகரன் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம்.
டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, சைட்டத்திற்கான மாணவர்களை உள்ளடக்க நடவடிக்கை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு மருத்துவ பீடாதிபதிகள் கோரிக்கை என்ற செய்தி முன்பக்க பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, மருத்துவ பேரவையின் அனுமதி பரீட்சையில் தோற்ற வேண்டும் எனவும் நிபந்தனை அடிப்படையில் சைட்டம் செயற்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாகவும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, விசா தடைகளில் மாற்றம் எதுவும் இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்று வழியாகிய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, சைட்டம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் பீடாதிபதிகள் அமைச்சர்கள் யோசனைகள் உள்ளடக்கிய பரிந்துரைகள் முன்வைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, மட்டக்களப்பு கொழும்பு புகையிருந்த மீது கல்வீச்சு தாக்குதல், 3 கைது என்ற செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாகும் ஒருமொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.